ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் முடி கொட்டுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முடி ஏன் கொட்டுது அப்படின்னா, நேற்று சொன்ன மாதிரிதான், நிறைய இந்த மாதிரி ஹேர் ஒவ்வொரு இடத்துலயுமே இப்படி முளைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல நம்மளோட தலையை நினைச்சுப்போமே, அந்த தலையில முடி அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். முடி நிறைய பேருக்கு அடர்த்தி அதிகமா இருக்கும், நிறைய பேருக்கு கம்மியா இருக்கும். அந்த டென்சிட்டிக்கு காரணம் என்ன அப்படிங்கறதும் இதுல ஆன்சர் தெரிஞ்சிடும். நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டீரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு, டெஸ்டோஸ்டீரோன். அந்த ஹார்மோன் ஹெட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல அந்த ஹார்மோன் எப்படி பிரியும் அப்படின்னா, டிஹெச்டி அப்படின்னு பிரியும். அப்படின்னா டை ஹைட்ரோ டெஸ்டோஸ்டீரோன், டை ஹைட்ரோ டெஸ்டோஸ்டீரோனா பிரியும். அந்த டை ஹைட்ரோ டெஸ்டோஸ்டீரோன் ஒவ்வொரு முடிக்கு கீழே இருக்கிற ஹேர் ஃபால்ஸ் ஃபாலிக்கிளுக்கும் போகும். In some peoples, the DHT sensitive. DHT சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், சில பேருக்கு சென்சிட்டிவா இருக்காது, அவங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணாது. சில பேருக்கு சென்சிட்டிவா இருக்கும், அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா, முடி வந்து ரொம்ப அடர்த்தி கம்மி ஆயிரும், நிறைய முடி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் முடி வந்து அடர்த்தி ஆகிறது. என்னதான் முடி விழுந்தாலும் அந்த முடி திருப்பி திருப்பி முளைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி முளைச்சிட்டே இருந்தா அவங்களுக்கு கான்ஸ்டன்டா அந்த ஹேர் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம உடம்புல மில்லியன் கணக்கான முடி இருக்கு, டெய்லியுமே 50-100 முடி அவங்களுக்கு விழுந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லியுமே அந்த 50-100 முடி வந்து திருப்பி ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இந்த டிஹெச்டி சென்சிட்டிவ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கொட்டின முடி திருப்பி வளராது. இதுதான் சயின்டிபிக்கான ரீசன். அப்படி முடி கொட்டிருச்சுன்னா, அப்படி முடி கொட்டிருச்சுன்னா தலை ஃபுல்லா இப்படி சொட்டை ஆயிடும், போக 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 சொட்டை ஆயிடும். அதான் பேல்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் சயின்டிபிக்கான ரீசன். பட் இதை தவிர்த்து சில ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்னு பாடி ஹீட் இல்லை அப்படின்னா, சரியான ஸ்லீப்பிங் இல்லைன்னா, நைட்டு சரியா தூங்கலை, தூங்குற நேரத்தில் சரியான தூக்கம் இல்லை, நைட்டு லேட் டைம்ல தூங்குறோம் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகாது, அப்பையும் வந்து முடி கொட்டும். இன்னொன்று பாடி ஹீட். அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா, பாடி ஹீட்டை ரிமூவ் பண்றதுக்கு வந்து குளிக்கிற முறையை தான் மாற்றணும். குளிக்கிற முறை எப்பயுமே தலையிலேருந்து தண்ணி ஊற்றிவாங்க, பட் அப்படி ஊற்றக்கூடாது. காலிலேருந்து தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் முட்டிக்கு, அதுக்கப்புறம் இடுப்புக்கு, அதுக்கப்புறம் சோல்டருக்கு, அதுக்கப்புறம் தான் தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கணும். இந்த முறைப்படி பண்ணீங்கன்னா உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் வெளியே போயிடும். அப்படி ஹீட் வெளியே போகாதவங்க காலையில் என்னால் என்ன தைக்க முடியாது, எனக்கு ஹேர் ஸ்டைல் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு என்ன தேய்ச்சிட்டு தூங்கலாம். நைட்டு என்ன உச்சந்தலையிலையும் பின்தலையிலையும் என்ன தேய்ச்சிட்டு, காலோட கட்ட விரல் இருக்கு பாத்தீங்களா, அதோட நகத்துல எண்ணெயை வச்சுட்டு தூங்குனீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இது கண்டினியூஸா ஒரு 2-3 மாசத்துக்கு உங்களுக்கு எப்போ ஹேர் டென்சிட்டி அதிகமாகுதோ அது வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த முடி கொட்டுறது பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். நான் நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யாசன் எம்கே அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.